Ladies and gentlemen, fellow citizen, I speak Tamil to you all. Thank you for your listen. அன்பான வாக்காளர்களே, ஒரு ஜனநாயக சமூகத்தில் நல்ல ஆட்சி அமைய அங்கு முறையான சாதனைகள் மற்றும் சமநிலைகள் அங்கு இருக்க வேண்டும். மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அவர்களின் குரல் பிரதியளிக்க வேண்டும். அதன் மூலம் இயற்றப்பட்ட சட்டங்கள் சரியானவையாக என்று அது சிங்கப்பூர்களுக்கு பயன் உள்ளனவா என்று உறுதி செய்யப்பட வேண்டும். ஆனால் ஆளுங்கட்சி நாடாளுமன்றத்தில் உள்ள 87 இடங்களில் 80 இடங்களை தக்க வைத்திருப்பதால் அதன் அரசியல் அமைப்பு கடமைகளை சரியாக செயல்படுவதிலிருந்து பாதிக்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் தகுதியில்லா நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் முக்கிய மசோதாக்களின் மீது வாக்களிக்க முடியாது. மக்கள் செயல் கட்சியின் கட்டுப்பாட்டிற்கு கீழ்ப்படிந்து வாக்களிக்க வேண்டிய நிலைமை உள்ளது. இந்த நிலைமை மாற்றத்தக்க சக்தி உங்கள் கையில் உள்ளது. நீங்கள் மக்கள் செயல் கட்சியை தவிர்த்து வேறு கட்சி வேட்பாளர்களுக்கு வாக்களித்தால் பிறகு இந்த மாற்றத்தை நீங்கள் சரி செய்ய முடியும். நாடாளுமன்றத்தில் இன்னும் அதிகமான மற்ற கட்சிக்காரர்கள் இருந்தால் அவர்கள் பல பிரச்சனைகளை தெளிவாக விவாதிப்பார்கள் என்று நம்பிக்கை உங்களுக்கு ஏற்படும். அதே சமயம் ஆளுங்கட்சி சிங்கப்பூர்களின் பிரச்சனையை ஊர்ந்து கவனிக்கும். தேசிய ஒருமைப்பாட்டு கட்சி தொடர்ந்து அதன் திட்டத்தில் இருந்து எங்களின் உறுப்பினர்களை குரல் கொடுப்பார்கள். சிங்கப்பூர்களுக்காக நாங்கள் சிங்கப்பூரை நேசிக்கிறோம். அதன் எதிர்காலத்தை பற்றி அக்கறை கொண்டுள்ளோம். அதனால் எங்கள் கட்சியில் என்எஸ்பி ஆண்களும் பெண்களும் படித்த பட்டதாரிகளும் திறமையானவர்களும் எங்கள் தலைவர்களும் எங்கள் கட்சியில் இருக்கின்றார்கள். சிங்கப்பூரை மேன்மையான நாடாக உருவாக்க பாடுபடுவோம். இதர எங்கள் மீது நம்பிக்கை வைத்திருந்தால் எங்களை ஆதரிங்கள். உங்கள் அன்பான ஆதரவுடன் எங்கள் கட்சி உறுப்பினர்கள் நாடாளுமன்றம் செல்ல எங்களுக்கு ஒரு வாய்ப்பை கொடுங்கள். நன்றி, வணக்கம்.